Mama, please, Mama. Ravi, you are not doing Mama. Ravi, you are not going to die, Mama. You are not going to die, Mama. Please, Mama. Mama! Ravi! Wait, Mama. Mama, please, Mama. Ravi, you are not going to die, Mama. Hey! விஜயவாடாலிருந்து எங்க பொண்ணு இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்க. நீ ஆம்பளதான், இப்ப நீ இவ கைய புடிச்சிட்டா இவளை இங்கேயே விட்டுட்டு போற. தொட்டு பாரு, தொட்டு பாருன்னு. விஜயவாடா, ஊங்கூர், நெல்லூர், சித்தூர், கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், திருச்சி தாண்டி நான் மதுரைக்கு வந்திருக்கேன்னா எனக்காக ஒருத்தன் பிறந்திருக்காங்கறத தெரியாதா? அப்படின்னா இப்ப எவனோ ஒருத்தன் வந்து உன்னை காப்பாத்துவான்னு சொல்ல வர. கூப்பிடுறவன கூப்பிடு. கூப்பிட்ட உடனே வந்து நிக்கிறதுக்காக என்ன உன்ன மாதிரியும் அழகைக்கு மாதிரியும் சாதாரண ஆள் நினைச்சியாடா? ஹீரோ அப்படியா? எப்படா வருவான்? எங்கிருந்து வருவான்? பூமிய பொழந்துகிட்டு வருவானா இல்ல ஆகாசத்தை கிழிச்சுக்கிட்டு வருவானா? எப்படா வருவான்? பூமியை பொழந்துகிட்டு வரத்துக்கும் வானத்தை கிழிச்சுக்கிட்டு வரத்துக்கும் நான் இல்ல பழைய ஹீரோ நினைச்சியாட. மதுரைக்கு வந்திருக்கீங்க, கார் வாடகை, டீசல் பில், டிரைவர் பேட்டாலாம் கொடுத்துறேன். நம்ம ஊர்ல இருட்டு கடல்வா ரொம்ப ஃபேமஸ். சாப்பிட்டு கிளம்புறீங்களா இல்ல வேலை வெட்டிய விட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கோம்? என் தம்பியோட கல்யாணத்தை பார்த்துட்டு தான் போவேன்னு நீங்க அடம் பிடிச்சீங்கன்னா கல்யாணத்தை நீங்க சந்தோஷமா பார்த்துட்டே போலாம். சாரி டாரவி, நைட்டு நல்லா தூங்கிட்டதுனால கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டேன். தொடச்சுக்க. இப்பதனடா இவ்வளவு பாசமா எடுத்து சொன்ன, கல்யாணத்தை பார்த்துட்டு சாப்பிட்டு போங்கடா. என்ன சரி உங்க இஷ்டம். What's your problem? Something wrong with execution. One second. Yeah. Wait, Kartik. Thank you. It's okay. இப்படி அடிச்சா லேட் ஆகுண்டா? பிளேட்ல வச்சு சாப்பிடு. பொறுமல்லாம் Better
அடி மூதேவி, டைம் என்னவது? இன்னுமா தூங்கிட்டு இருக்க? இதுக்கு அடி உனக்கு லட்ச லட்சமா செலவு பண்ணி படிக்க வச்சிட்டு இருக்கோம். என்னமா நீ என்னமோ 10-15 வீட்ல பாத்திரம் தேய்ச்சு ஃபீஸ் அனுப்புற மாதிரி. எங்க டாடி இல்ல கட்டுறாரு? எங்க இருந்து வந்தாருமா டாடி? எங்க வீட்டுல வாங்கின வரதட்சணை பணத்தை தான் உனக்கு அனுப்பிட்டு இருக்காரு உங்க டாடி. ஊர் உலகத்துல எவ்வளவோ பிரச்சனை இருந்தாலும் நீ உன் வரதட்சணை பிரச்சனையிலே வந்து நிக்கிறியே. சரி சரி, நானும் எங்க அப்பாவும் உன் வரதட்சணை பணத்துல தான் வாழறோம். ஆமுன்னா இந்த ரோஷம் மட்டும் வந்துடுது. எப்படிமா இருக்க? என்ன சொல்ல, நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம்ஸ். எக்ஸாம் முடிஞ்ச உடனே இந்தியா என்னோட தாய் திருநாடு. வா வா வா, உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள பாத்து வைக்கிறேன், வந்து கல்யாணம் பண்ணிக்கோ. அம்மா, உனக்கு பேசுறதுக்கு டாபிக்கே இல்லையா? காலங்கார்த்தாலே போன் பண்ணி டார்ச்சர் பண்ற. காலேஜ்க்கு டைம் ஆகுது, ஐ காட் டு ரன். ஓகே பை, ஈவினிங் பேசுறேன். பை மா. எப்படி இவ்வளவு அழகா பிறந்த? உன்னை பார்த்தா எனக்கே பொறாமையா இருக்கு. எவ்வளவு பெரிய மன்மதனா இருந்தாலும் உன்னை பார்த்த உடனே குட்டி பாம்பா அடங்கி போயிடுவாண்டி. யூ ஆர் தி பெஸ்ட். Thank you, Android Booster. It's a normal one. And the memory will be used with 6-6 person. And it will be optimized as the network. Even PC is our children. It's the power and it has three modes. Sweeping, normal and custom. Even torture ku vella porade better. Hi. Hey, what's going on? Chatting, huh? As usual. What happened to her? I don't know. Hi. Hi. என்னாச்சுடி உனக்கு? மூடு சரியில்லை. ஏண்டி, டாடி எதுவும் ஃபீஸ் அனுப்பலையா? ஒருத்தன் என் பின்னாடி 3 வருஷமா சுத்திட்டு இருக்காண்டி, இன்னைக்கு ஓகே சொல்லலன்னா அவன் செத்து போயிடுவேன்னு மிரட்டுறான். இவ்வளவு சுமாரா இருக்கிற உனக்காகவே ஒருத்த சாகுறேன்னு சொன்னானா? என்ன பாரு, எவ்வளவு அழகா இருக்க! என்ன பாக்குறதுக்கே பயப்படுவாங்க தெரியுமா? கட இவ இவ்வளவு அழகா இருக்காளே, நமக்கெல்லாம் மடிய மாட்டாளான்னு ஏங்குவாங்க. தேவதை மாதிரி இருக்காளே, கண்டிப்பா இவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பான்னு யோசிப்பாங்க. சோ பொறந்தா என்ன மாதிரி அழகான ஃபிகரா பொறக்கணும், இல்லனா பொறக்கவே கூடாது. என் ப்ராப்ளம உங்ககிட்ட சொன்னதை நீ சால்வ் பண்ணுவேன்னு நினைச்சு அதை விட்டுட்டு என்ன இந்த மாதிரி வெறுப்பேத்திட்டு இருக்க? சுஷிலா, லவ்ல ரெண்டு விதம் இருக்கு. ஒன்னு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், இட்ஸ் அன் ஆக்சிடென்ட். ஒன்ன மாதிரி ஆளுங்களுக்கு அது நடக்கும். அது என்ன, உனக்கெல்லாம் டிமாண்ட் கம்மி. என்ன மாதிரி அழகான பொண்ணுக்கு செகண்ட் டைப், லவ் அட் லாஸ்ட் சைட். லாஸ்ட் சைடா? எஸ் லாஸ்ட் சைட். ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்கும். அப்படியே செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு ஏத்த பெஸ்ட் பேர நான் சூஸ் பண்ணிப்பேன். உனக்கு பிடிக்கலனாலும் சூஸ் பண்ணிப்பியா? இங்க பார் சுஷீலா, இந்தியாவை பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு இங்க வந்து படிக்கிறோம். இது நமக்கு பிடிச்சிருக்கா? இருந்தாலும் படிக்கிறோம்ல. சினிமால வர ஹீரோஸ் எல்லாரையும் நமக்கு பிடிச்சிருக்கா? இருந்தாலும் பாக்குறோம்ல. லைஃப் கூட அப்படித்தான். ஒருவேளை உனக்கும் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் வந்ததுன்னா? எனக்கா? அதெல்லாம் சான்ஸே இல்ல. ஃபர்ஸ்ட் மீட்லயே இந்த சந்தியாவை இம்ப்ரெஸ் பண்றது அவ்வளவு ஈஸி இல்ல செல்லம். என்ன மாதிரியே யோசிக்கணும், என்ன மாதிரியே பேசணும். இந்த சரௌண்டிங்லயே அந்த மாதிரி யாரும் அப்படி பார்த்தா? நீ சொல்றது நல்லாதான் இருக்கு. என்னோட அழகு, ஸ்டைல், பந்தாவ மூட்டை கட்டிட்டு விடாம நான் அவனை துரத்தி துரத்தி லவ் பண்ணுவேன். சரி, உன் விஷயத்துக்கு வரேன். சாகரே சாகரேன்னு சொல்றவன் எப்பவும் சாக மாட்டான். ஐ லவ் யூன்னு சொல்ல வைக்கிறதுக்கு இது ஒரு ட்ரிக், அவ்வளவுதான். So chill. Come on, let's go party and pizza. Ready? ஏடி, இந்த போட்டோ எடுத்து போலனா எங்க அம்மா என்ன நம்ப மாட்டாங்க. இந்த 2 இயர்ஸ் நான் எங்கேயும் ஊரு தான் சுத்திட்டு வந்தேன்னு நினைப்பாங்க. அவ்வளவு நம்பிக்கை என் மேல. கொஞ்சம் லெஃப்டுக்கு வா. Hi. I love you. What? What nonsense are you talking? Yeah, already committed idea. Did you propose பண்ற? உன்ன எனக்கு பிடிக்கணும்ல? பிடிக்கணுமா? இப்போ இந்தியால ஃபேமிலிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு இங்க வந்து வேலை பார்க்கறதும் படிக்கிறதும் நமக்கு விருப்பமா? இருந்தாலும் செய்யறோம்ல. சினிமால நடிக்கிற எல்லா ஹீரோவையும் நமக்கு பிடிச்சிருக்கா? இருந்தாலும் பார்க்கல. உங்களை எனக்கு பிடிச்சிருந்தாலும் என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் யூஸ் இல்ல சார். 3 வருஷமா என் பின்னாடி ஒருத்தர் சுத்துறான். 3 வருஷமாவா? அப்புறம் அது வந்து இன்னும் கொஞ்ச நாள் சுத்த விடலான்னு. எதுக்கு? அவர் லவ் எவ்வளவு ஸ்ட்ராங்னு தெரிஞ்சுக்கணும்ல. எல்லாம் சிரிக்கீங்களா? இப்படிதான் இருக்கானுங்க.
இங்க பாரு, லவ் பண்ணும்போது எல்லா பொண்ணுங்களும் எல்லா பசங்களும் ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க. ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டியது கல்யாணத்துக்கு அப்புறம். சரி, உனக்கு தான் அவனை பிடிக்கலல்ல, என்ன லவ் பண்ண வா. நோ 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 நோ, எனக்கு அவரை பிடிக்கும். டேய் சீனு, ரொம்ப ஃபாஸ்டா தாண்டா இருக்கா, இங்க வா, வால் ஒத்துக்கிட்டா. எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு கொல்ல பெரிய கேஸ் பண்ண முடியல.